வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவிட நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானத்தை இ அதிகப்படுத்துவதற்கான ஒரு தூபம் தூபம் போடி வீட்டில் தூபம் போடுவதற்கான ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாவது நமக்கு அஷ்டலட்சுமிகள் யாருன்னு தெரியும் இல்லையா அந்த அஷ்டலட்சுமிகளை இப்போ யார் நம்ம உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் கிட்ட யார் இருக்கான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதையும் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்பர்களை பார்க்க போகிறோம் ஸோ பொறுமையாக நம்ம வீடியோவோட ரெண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த பதிவில் சரி அபிசார தோஷம் என்றால் என்ன என்ற தலைப்பில் இடைப்பட்ட பதிவில் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வறுமையை நீக்கும் தேவார போ பாடல் போற்றும் சீதாரி தூபத்தை பற்றி அதில் கொடுப்பிட்ருந்தோம் நிறைய பேர் சீதாரி தீபம்னால் என்னன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு வறுமையை அகற்றி செல்வ வளம் கொடுக்க வல்ல இந்த சு சீதாரி தூப செய்முறையை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா தூபத்தை போடுறதுக்கு கலப்படமற்ற சந்தனம் வாங்கிக்கோங்க சாம்பிராணி கட்டி வாங்கிக்கோங்க சுத்தமான குங்குமப்பூ அருகு பச்சை கற்பூரியம் குங்கிலியம் இவற்றோடு கோரை கிழங்கு மற்றும் யானை லத்தி யானை லத்தினா சாணம் யானையோட சாணம் இவற்றை எல்லாத்தையும் சேர்த்து பொடி செஞ்சு ஈவினிங்கில் வீட்டில் விளக்கேற்றுனதுக்கப்புறம் வீடு முழுக்க இந்த பொடியை பொடியை போட்டு வந்தீங்கன்னா இனம் தெரியாத தடங்கள் பணம் முடக்கம் லட்சுமி கட்டு இவை எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு நீங்கிடுங்க நீங்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல செல்வ வளம் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அன்பர்களே அதை ஒன்று பண்ணுங்கள் இப்போது இது ஒரு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அஷ்டலட்சுமிகளில் எவரேனும் வசிக்கின்றாரா உங்கள் இடத்தில் அப்படின்னு ஒரு கேது இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் இந்த மெத்தட் எப்படி பார்க்கலான்றத நீங்களே கூட உங்களுக்கோ உங்கள் நண்பர்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கோ நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம் சரி இப்போ உங்களுடைய வீ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜாதகத்தில் ராசியிலோ அல்லது நவாம்சிலோ கீழ்கண்ட கிரக சேர்க்கை இருப்பின் அதற்குரிய லட்சுமி உங்களிடத்தில் வசிக்கிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்தோன்னா ஜாதகத்தில் கட்டம் இருக்கு இல்லையா அந்த கட்டத்தை எடுத்துக்கோங்க இப்போது அதில் சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கும் பார்த்திங்களா சுக்குன்னு போட்டிருப்பாங்க இல்லை சூன் போட்டிருப்பாங்க சில பேர் ஓகேங்களா இப்போ சுக்ரன் வந்து சுக்ரன் வந்து யார் கூடாச்சும் இணையும் போது அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் இல்லை என்னென்ன லட்சுமி அங்கே வசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஏற்படுங்க சுக்கரனோடு சூரியன் சேரும்போது பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அனைத்திலும் வெற்றியை தருவார் சுக்கரனோடு சூரியன் சேரும் பொழுது ஓகேங்களா சுக்கரனோடு சந்திரன் அவங்க சேர்ந்தாங்கன்னா தானிய குறைவில்லாத உணவு மற்றும் தானியங்கள் அருள்வார் சுக்கரனோடு செவ்வாயிருக்காரான்னு பாருங்க அப்படி இருந்தாங்கன்னா தைரிய லட்சுமி வீரமுள்ள மனதினை ஆக்ரோஷத்தை அருள்வார் அப்போ வந்து அந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் வீரமாக இருப்பாங்க கொஞ்சம் கோபம் வந்து முன்கோபம் ஜாஸ்தியாக கூட இருக்கும் இப்போ அந்த சுக்கரன் கிரகத்தோட புதன் கிரகம் சேர்ந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தாங்கன்னா வித்யாலக்ஷ்மி குறைவில்லா கல்வி செல்வம் ஞானம் அருள்வாருங்க அடுத்தது சுக்கரனோட குரு அப்படி இருந்தாங்கன்னா பாருங்கள் சந்தான லக்ஷ்மி மகிழ்ச்சியான குழந்தை செல்வம் புத்திர பாக்கியம் சந்ததி தருவார் ஓகேங்களா சுக்கரனோட குரு இணையும் போது அடுத்தது சுக்ரனோட சனி இணையிற மாதிரி யாராச்சும் இருக்கா பாருங்கள் கிரகம் ஓகேங்களா அப்படி இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஆதி லக்ஷ்மி அஷ்டலட்சுமியை உள்ளடக்கிய தேவி இவள் ஆதி அவங்க வந்து உங்களோட ஜாதகத்துலேயோ உங்கள் வீட்லையோ கூடியிருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்தது சுக்கரனோட ராகு பாருங்கள் அப்படி இருந்தாங்கன்னா தனலட்சுமி பாக்கெட்டில் பணத்திற்கு குறைவே இருக்காதுங்க அளவில்லா காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தரக்கூடிய தேவி தான் இந்த தேவி சுக்கரனுடைய ராகு இருந்துச்சுன்னா சுக்கரனோட கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கஜலட்சுமி வாகன வசதிகளுக்கு குறைவில்லாத நிலை உங்களுக்கு அதில் அருள்வாங்க சரிங்களா சோ இப்போ நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க இப்போ எப்படின்னா அஷ்டலட்சுமியில எந்தெந்த லக்ஷ்மி உங்க வீட்டில் இருக்கான்றத உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க இப்போ சொல்லுவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி எளிமையான முறைகளில் உங்களுக்கு சில விஷயங்கள் அடுத்தடுத்து கொடுக்க போறோம் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து தரப்போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஜாதகத்தில் பார்க்கும் போது நான் மேலே சொன்ன இந்த சுக்கரனோடு இந்த எட்டு கிரகங்கள் சேரும்போது இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த லக்ஷ்மி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேற ஒரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் பேசுகிறேன்